இனிய காலை வணக்கம் அன்பு உறவுகளே. நேர்மையாக இங்கு வாழ்ந்தால் அஞ்சுபவன் என்றுதான் இந்த முட்டாள் உலகம் சொல்லும். உண்மையாக இருந்தால் ஏமாற்றத்தான் இந்த உலகம் பார்க்கும். இந்த நாள் இனிமையுடன் உங்களுக்கு இனிதே தொடங்கட்டும். வணக்கம். தமிழ் ஷேடோ செய்திகளுக்காக விஜயலட்சுமி முருகன். உள்நாட்டு தொழிலாளர்கள் ஆட்சேர்ப்பை மீண்டும் தொடங்குவதற்கான அரசாங்கத்தின் சமீபத்திய முடிவை கருத்தில் கொண்டு வர்த்தகம் மற்றும் கைத்தொழில் அமைச்சர் உள்நாட்டு தொழிலாளர் ஆட்சேர்ப்பு அலுவலகங்களின் கட்டணம் தொடர்பான ஒப்பந்தத்தில் உறுதியாக இருப்பதாகவும், உறுதி செய்த கட்டணத்தை தான் வாங்குகிறார்களா என்று உன்னிப்பாக கண்காணிப்பதே தனது அமைச்சகத்தின் பங்கு என்பதை விளக்கினார். அடுத்த இரண்டு வாரங்களில் கொரோனா வைரஸ் இறப்புகள் மற்றும் தொற்று நோய்களின் எண்ணிக்கையில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு இல்லை என்றால் ஈத் அல் ஃபிதரின் போது பகுதி ஊரடங்கு உத்தரவு நீக்கப்படலாம் என்று வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. வர்த்தக விமான போக்குவரத்து இயக்கத்தை புதுப்பிக்கும் நோக்கில் குவைத் எகிப்த் நேரடி விமானங்களை மீண்டும் தொடங்குமாறு கோரிக்கையை சமர்ப்பித்ததை அடுத்து குறிப்பாக எகிப்தில் இருக்கும் பல குவைத் மாணவர்கள் நேரடியாக திரும்ப விரும்புகிறார்கள். நாட்டில் நுழையும் அனைத்து குடிமக்களுக்கும் சுகாதார விதிமுறைகளை பின்பற்றுவது இந்த கோரிக்கையில் அடங்கும். குவைத் வானியலாளர் மே 13 வியாழக்கிழமை ஷவ்வால் மாதத்தின் முதல் நாளை குறிக்கும் என்றும் அந்த நாளே ஈத் அல் ஃபிதர் என்றும் கூறியதாக அல்ராய் தெரிவித்துள்ளது. கேரளாவின் பாலக்காடு பகுதியைச் சேர்ந்த ரவிகிருஷ்ணன் இன்று காலை சால்மியா கார்டனில் நடைபயிற்சி மேற்கொண்ட போது திடீரென விழுந்தார். அவர் உடனடியாக ஆம்புலன்ஸில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். பின்னர் அவர் இறந்துவிட்டார். கோவிட் பாசிட்டிவ் என்று சோதனையில் தெரிய வந்தது. ரவிகிருஷ்ணன் ட்ரமக்ஸ் அல்கானியம் கூட்டு நிறுவனத்தில் பொது மேலாளராக பணிபுரிந்து வந்தவர். கோவிட் 19 இரண்டாவது அலை இந்தியாவை தாக்கியதால் தொற்றுகள் அதிகமாக உயர்ந்தன. குவைத், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், சவுதி அரேபியா, அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ், கனடா உள்ளிட்ட பல நாடுகள் இந்தியாவில் இருந்து வரும் விமானங்களுக்கு தடை விதித்துள்ளன. இந்தியாவில் தினசரி வழக்குகள் 300,000 தாண்டிவிட்டன. இந்தியாவில் இருந்து வரும் அனைத்து நேரடி வணிக விமானங்களையும் ஏப்ரல் 24 முதல் மேலும் அறிவிப்பு வரும் வரை தடை தொடரும் என்று அறிவித்துள்ளது. நாட்டிற்கு வெளியே இன்னும் சிக்கி தவிக்கும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் ஒரு சிக்கலை எதிர்கொள்கிறார்கள். ஏனெனில் அடுத்த மாதம் சோதனைகள் நடத்தப்பட்டால் அவர்களால் தேர்வுகளை எதிர்கொள்ள முடியாது என்று அல்லன்பா தினசரி தெரிவித்துள்ளது. சிக்கி தவிக்கும் மாணவர்கள் பெரும்பாலோர் ஆசிரியர்களின் பிள்ளைகள். அவர்கள் கல்வி அமைச்சகத்தினால் பின்பற்றப்படும் ஆன்லைனில் படிக்கின்றனர். நிலவும் சுகாதார நிலைமைகள் காரணமாக அவர்களால் திரும்ப முடியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைய தங்கத்தின் விலை மற்றும் பணமதிப்பின் நிலவரம். 1 கிராம் தங்கம் 24 கேரட் 17.20 குவைத்தினார். 1 கிராம் தங்கம் 22 கேரட் 16.85 குவைத்தினார். இந்தியாவின் பணமதிப்பு 246.60. ஸ்ரீலங்காவின் பணமதிப்பு 647.24. இது போன்ற செய்திகளுக்காக தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் ஷேடோஸ் யூடியூப் சேனலுடன்.